வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டுக் தமிழா. இன்றைக்கு டயல் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டயல் நம்பர் சரியாக தெரியல, செகண்ட் டயல் நம்பர் 440. டயல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 27/1/2024 இன்றைக்கி ரிசல்ட்டு 208/488, 8 நம்பர் டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான மாசான வின்னிங் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆல் போர்டில் 8 நம்பர் கொடுத்துருந்தோம், கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ஆல் போர்டில் 8 நம்பர் நமக்கு 2 போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஒரு 8 நம்பர் நமக்கு பி போர்டில் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இன்னொரு 8 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இன்றைக்கி 8 நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால நம்ம ஆல் போர்டில் கொடுத்த 2 நம்பர் வந்து அற்புதமாக பி போர்டும் சி போர்டும் வெற்றி பெற்றிருக்குது. இன்றைக்கி வந்து ஆல் போர்டில் 8 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் பி போர்டில் 8 நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். டார்கெட் பண்ண மாதிரியே அற்புதமாக நம்ம தட்டி தூக்கிட்டோம். ஒருவேளை பெண்டிங் நம்பரில் பி போர்டில் 8 நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸில் நம்ம வந்து ஏ போல் 8 நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம், பி போல் 8 நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 488 ரிசல்ட்டுக்கு பி போல் 8 நம்பர் நமக்கு 16 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருச்சு. பெண்டிங் நம்பரில் பி போல் 8 நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருந்தோம், 488 ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மிஸ் தான். ஏன்னா வந்து 8 நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு. 68, 86, 82, 87, 28, 78, 78, 80 வச்சுருக்கிறோம். டபுள்ஸ் நம்ம வைக்கல. ஸோ 8 நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஏபிபிசிலேயும் மிஸ்ஸிங் தான். மை டார்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா 82, 87, 78, 78 கொடுத்துருந்தேன். இதுவும் வந்து மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் 6 நம்பர் 8 நம்பர் நான் கொடுத்துருந்தேன், கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி 488 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. அதில் 8 நம்பர் நமக்கு ஒரு மாசான வெற்றியை கொடுத்துருக்குது. 8 நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி பி போலி வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. சி போலி நமக்கு ஒரு மாசான வின்னிங் நம்ம கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 8 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 2 நம்பர் வந்து கண்டிப்பாக 1 நம்பராவது உள்ள வரும் நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி ஒரே நம்பர் 2 இடத்துல நமக்கு பிரிஞ்சு டபுள் கிட்டாக நமக்கு சூப்பராக டபுள் கிட் கொடுத்துருக்குது. 8 நம்பர் நமக்கு 2 போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்ததுனால ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தோன்னா பிசி இன்றைக்கி ரிசல்ட் 488, பிசி 88, நம்ம 68 கொடுத்துருந்தோம், 86 கொடுத்துருந்தோம், 82 கொடுத்துருந்தோம், 78 கொடுத்துருந்தோம், 78 கொடுத்துருந்தோம், சைபர் 8 கொடுத்துருந்தோம், 80 கொடுத்துருந்தோம், 87 கொடுத்துருந்தோம், ஆனால் வந்தது 88. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பிசி வந்து டபுள்ஸ் வந்ததுனால இன்றைக்கி பிசி வந்து நமக்கு மிஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்டுக் தமிழா. கேரளா லாட்ரி 28/1/2024 அக்ஷயா 636 ட்ரா பண்ண கேசிஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும், அந்த பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். அதனால் அந்த வீடியோ முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோட எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸோ ஒரு நல்ல தகவலோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ, பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போர்டில் 8 வந்து 22 நாள், 5 வந்து 16 நாள், 6 வந்து 16 நாள் ஆகுது. ஸோ இதில் வந்து ஏ போர்டில் ஒரு 5 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு 6 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 2 நம்பர் பி போர்டில் சைபர் வந்து 15 நாள் இருக்குது. ஸோ பி போர்டில் சைபருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டில் 9 வந்து 40 நாள், சைபர் வந்து 17 நாள், 1 வந்து 13 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 1 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 1 நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பம்பரில் அடிச்சிருந்தாங்க 1 நம்பர். சைபர் 91 சொல்லி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. பம்பர் ரிசல்ட்டில் வந்து நம்ம பெண்டிங் நம்பர் சேராது, அதனால் 1 நம்பர் 13 பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ தான் வந்துச்சு 1 நம்பர் ஏன் பெண்டிங்கில் வச்சிருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 1 நம்பர் பம்பரில் அடித்ததுனால நம்ம ரெகுலர் சார்ட்டில் வராது. அந்த ரெகுலர் சார்ட்டில் வந்து இந்த 1 நம்பர் நம்ம கணக்கில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பெண்டிங் நம்பரில் 1 நம்பர் நான் கொடுத்துருக்கேன். 1 நம்பர் 13 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம். 26, 21, 76, 71, 62, 67, 12, 17,
65 56 60 0 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எண்களில் முக்கியமான எண்கள் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 26 62 21 12 76 67 71 17 எடுத்திருக்கேன். ஸோ இந்த டார்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்துக்கோங்க மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான், ஓகேங்களா. இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்லை. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1 பிளான் 2 ரெண்டு பிளான் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும், ஓகேங்களா. இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான், ஓகேங்களா. கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும், அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி 3 டிஜிட் 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. இந்த பிளான் 1ல பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும், அதாவது ரெண்டு ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும், அது கூட சேர்ந்து ஆல் போர்டு ஏபிபிசி 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க, இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஓகே நண்பர்களே. விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் 2 நம்பர் கிடச்சிருக்கு, அதோடய பவர் வந்து 7 நம்பர் கிடச்சிருக்கு. நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது, ஆல் போர்டில் எப்படி எடுத்தாலும் நம்ம ஃபார்முலாவில் 2 அல்லது 7 7 அல்லது 2 இப்படி தான் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் 2 அதோடய பவர் 7 நம்பர் எடுத்துக்கிறேன், மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் இதுதான் வருது, இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு முதல்ல பாருங்கள். இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது 1 நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஸோ உங்களோட கணக்கில் 2 நம்பர் 7 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா
ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு. நேற்று நான் ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன். நம்ம பேட்டர்ன் பிரகாரம் ஒரு ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் இறங்கணும். அதில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் இறங்கி ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கணக்கு. ஸோ நாளைக்கு இறங்கினாலும் இறங்கலாம். ஸோ நேற்று இறங்கியிருக்க வேண்டியது தான். ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன். போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறாம் நம்பரும் அதோட பவர் ஒன்றாம் நம்பரையும் கொடுத்துருக்குறேன். இது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா 3 டிஜிட்டை பார்க்கலாம். இன்றைக்கான ஃபார்மா 3 டிஜிட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் 526, 562, 265, 521, 567, 256, 576, 512, 260, 571, 517, 206, 620, 602 எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு 3 டிஜிட் கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். நோட் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கு. நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.